ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஓர்ஸ் வந்து நம்ம சேனலில் முத முறை பார்க்குறவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி பலாப்பழத்தோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். பலாப்பழத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, சி, இ, கே, செம்பு சத்து, பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்குது. பலாப்பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால கண் பார்வை, மாலைக்கண் நோய், கண் மங்களாக தெரிகிறது, இதெல்லாம் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுற சத்து பார்த்திங்கன்னா இந்த பலாப்பழத்தில் அதிகமாக இருக்குது. பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தைராய்டு அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிட்றனால தைராய்டு வந்து சமநிலைக்கு கொண்டு வர சத்து இந்த பலாப்பழத்துக்கு இருக்குது. ஏன்னா இதில் செம்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பலாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால முடி உதிர்வு பிரச்சனையிலேருந்து வந்து விடுபடலாம். தோல் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களும் இந்த பலாப்பழத்தை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். இரத்த வெள்ளையணுக்கள் வந்து குறைவாக இருந்ததுன்னா ரத்த சோகை ஏற்படும். பலாப்பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால வெள்ளையணுக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். இரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிற சத்து பார்த்திங்கன்னா இந்த பலாப்பழத்துக்கு அதிகமாக இருக்குது. குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கிற சத்து இந்த பலாப்பழத்துக்கு அதிகமாக இருக்குது. இந்த பலாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால செரிமான சக்தி வந்து மேம்படும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா வந்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்களும் பலாப்பழத்தை வந்து அதிகமாக சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உடல் பருமன் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.